எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தக்காளி சட்னி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மூணு வெங்காயம், நாலு தக்காளி, எங்கள் நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு வெங்காயம், மூணு தக்காளி கூட கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. நான் எங்களுக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தக்காளி சட்னி, வெங்காயம் மிக்சி ஜாரில் போட்டு நான் வீடுதான் அரைச்சிக்க போகிறேன். வெங்காயமும் தக்காளியும் நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டு டயர்டாக வருவோம், வீட்டில் தோசை மாவு இருக்கும், அந்த நேரத்தில் சட்னி செய்யணுமா ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுற நேரத்துக்குள்ளேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த தக்காளி சட்னி. எப்படி நம்ம அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிக்கிறோன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. பாருங்களேன், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி தோசைக்கு. நம்ம இப்படின்றதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நான் மிக்சியில் அரைச்சி விழுது அரைச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி விழுது அரைச்சிட்டேன். கடாய் ஊற்றி, கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சவுடனே கருவேப்பிலையை போடுறேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நான் அரைச்சி வச்ச விழுதை இப்போ அந்த எண்ணெயில் ஊற்றி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வேண்டாம், ஒரு டூ மினிட்ஸ் அதை கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும், பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொதிச்சு வரும். பச்சை ஸ்மெல் போயிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி தோசைக்கு. பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா. மா இப்போ மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலரே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக வரும் கலர். இது தக்காளி சட்னினே யாரும் சொல்லவே மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் எனக்கு காரத்துக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான். மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சமாக நான் தண்ணி எனக்கு அந்த மிளகாத்தூள் கொதிச்சு வரணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி திட்டமாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ ஊற்றிக்கணும். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படியே உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். மிளகாத்தூள் வச்சு உப்பு போட்டுட்டேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு தக்காளி சட்னி ஈஸியாக. I'll give it.